வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஊரடங்கு சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரையில் ஊரடங்கு நீட்டிப்பு செய்து ஒரு மாநில அரசு வந்து அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பான முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல் ஊரடங்கு சார்ந்த வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் 25/3/2020 முதல் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் 31/8/2020 நள்ளிரவு 12 மணி வரை வந்து மேலும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பீகார் மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வரும் காரணமாக ஊரடங்கினை வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்கு பீகார் அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பீகார் மாநில உள்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், செப்டம்பர் 6ஆம் தேதி வரையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மாநில அரசின் உத்தரவின்படி அரசு மற்றும் தனியார் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களும் 50% ஊழியர்களுடன் செயல்படும். ரயில் மற்றும் விமான சேவைகள் தொடர்ந்து செயல்படும். அனைத்து கல்வி நிறுவனங்களும் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டிருக்கும். மக்கள் தேவையின்றி வெளியே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் கொரோனாவின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு உள்துறை அமைச்சகம் உத்தரவின்படி தொடர்ச்சியாக ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் 6/9/2020 வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து பார்த்தோம்னா பீகார் மாநிலத்திலிருந்து தற்பொழுது வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக பீகார் மாநிலத்தில் 6/16 வரையில் ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 6/16 வரையில் ஏற்கனவே ஊரடங்கு வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது வந்து இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து குறையவில்லை என்கிற காரணத்தினால செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரையில் வந்து ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் 31/3 வரையில் ஊரடங்கு வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து ஊரடங்கு வந்து மேற்கொண்டு வந்து தளர்வுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற நிலைமையில் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது முதலாக பீகார் மாநில அரசு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரை வந்து ஊரடங்கு வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.